எல்லாரும் மனிதர்கள் மனிதர்கள் சொல்லலாம், ஆனா ஒரு கடவுள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த கடவுள் யாருன்னா சுமன் அவர்கள். தன்னுடைய சொந்த நிலத்தை 1500 ஏக்கரை ஹைதராபாத்தில் பொன் விளையும் பூமி ஹைதராபாத் கொடுத்த சுமன். வாழ்க வாழ்க வாழ்க. சிவாஜி படத்துல ரஜினிக்கு ஆதிசேஷனாகவும், குருவி படத்துல விஜய்க்கு கோச்சாவாகவும் வில்லத்தனை காட்டியிருப்பாரு நடிகர் சுமன். ஆனா இவர் நாட்டுக்காக 150 ஏக்கர் நிலத்தை தானமா கொடுத்திருக்காருன்னு கேக்கும் போது பல பேர் ஆடி போயிட்டாங்க. இப்படி இந்த ஜென்டில்மேன் 2 பட விழாவில் தெரிய வந்த விஷயங்களை இப்போது பார்க்கலாம். நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், எல்லாரும் மனிதர்கள் மனிதர்கள் சொல்லலாம், ஆனா ஒரு கடவுள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த கடவுள் யாருன்னா சுமன் அவர்கள். சுமன் அவர்கள் தன்னுடைய சொத்தை 150 ஏக்கர் சொத்தை இந்திய ராணுவத்துக்கு எழுதி கொடுத்தவர் சார் அவரு. அவர் கடவுள் சார், அவரு கடவுள் சார். நீங்க நீங்க மனிதர் இல்ல, கடவுள். இந்த விழாவிலே என்னுடைய அருமை தம்பி இசையமைப்பாளர் தீனா ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னார்கள். நான் அதிர்ந்து போனேன். ஒரு நடிகர் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு கார்கில் போர் நடக்கிற போது தன்னுடைய சொந்த நிலத்தை 1500 ஏக்கரை ஹைதராபாத்தில் பொன் விளையும் பூமி ஹைதராபாத் கொடுத்த சுமன். வாழ்க வாழ்க வாழ்க. இந்திய மக்களே உங்களை வாழ்த்தார். அந்த செய்தியை சொன்ன என் தம்பி தீனா தினந்தோறும் வாழ்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த கார்கில் லேண்டு பற்றி சொன்னாங்க. எனக்கு இல்லை, இந்த பாராட்டு வந்து என்னோட மனைவி சிரிஷாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஐடியா கொடுத்தது அவ தான். அதாவது நம்மலாம் வந்து இங்கே சந்தோஷமாக நம்ம சந்தோஷமாக கூத்து ஆடிக்கிட்டு எல்லாம் இருக்கிறோம். ஆனால் பார்டரில் நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக ஒருத்தன் அவன் லைஃப்பை வந்து தியாகம் பண்ணுறது ரெடியாக இருக்கான். அவன் வந்து சாகிறதுக்காக வரல, அந்த இராணுவத்தில் வந்து அவன் சாகிறதுக்காக வரல, அவன் உயிரோடு இருக்கிறது தான் வந்திருக்கான். ஆனால் அவனோட குடும்பத்தை கூட அவன் தியாகம் பண்ணி நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் பாருங்க. அதுக்கு நம்ம எல்லாம் பண்ணணும். நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறதே இல்லை, நம்ம ஏகப்பட்ட குறை சொல்கிறோம். ஆனால் அங்கே அவ்வளோ ப்ராப்ளம் அவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு பாவம் அவங்க பண்ணுறாங்க. அது நிஜமாக ஏதோ பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணாங்க. பட் இந்த மேட்ரு வந்து தினா சார் எடுத்ததுனால தான் இந்த டாப்பிக்கை நான் சொல்கிறேன். நான் ஏதோ எனக்காக பப்ளிசிட்டி ஏதோ நான் சொல்கிறதுன்னு இல்லை. அந்த மாதிரி நாங்கள் நினச்சோம். அவசா என் ஒய்ஃபு சிரிஷா சொன்னால் சரி, அந்த லேண்ட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ, அப்புறம் வந்து இந்த ஆயுர்வேதிக் சென்டர் சிலதெல்லாம் மெடிக்கலி டயக்னோஸ் பண்ணாத சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளினிக் மாதிரி பண்ணி ஒரு ரிசார்ட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம், இடம் ஜாஸ்தி வேணும்னு சொல்லி அப்போ நாங்கள் வாங்கினோம். அப்போ சில அங்கே சில நெக்ஸ்ட்ரைட் ப்ராப்ளமாக இருந்தது, அது பெண்டிங்காக இருந்தது. அந்த டைமில் இது வரும்போது பணம் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 10 ரூபா ஒருத்தர் கொடுத்தாருன்னா இன்னொருத்தர் 20 ரூபா கொடுத்தாருன்னா அது பெருசாகிடுது. அதனால் அந்த மாதிரி வேண்டாம், இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறோம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா நான் உடனே அதை அனௌன்ஸ் பண்ணி அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நம்ம நாட்டுக்காக அவங்க பண்ணும்போது எங் சைடில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஏன்னா அது பண்ணாதான் அவங்களுக்கும், நம்ம அவங்கள பற்றி யோசிக்கிறோம்னு சொல்கிறது அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்தால் போதுங்க. நிறைய பேருக்கு உயிர் போகுது, உயிர் போனதுனால அவங்க வந்து வேலையை விட்டு அவங்க வந்து போகலை, இன்னும் போயிட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சாவுறாங்க. நம்மளுக்கு தெரியாது எத்தனையோ குடும்பங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க தந்தையை வந்து அவங்க நம்ம மாதிரி பசங்களுக்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் லேடிஸ் இருக்காங்க, புருஷனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டு நீங்கள் சொல்லிவிட்டு போட்டாலே போதும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் வந்து முக்கியமாக போலீஸ் அவங்க வந்து நம்மளை எல்லாரும் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ராத்திரி பகல் அவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றினாங்க. லேடி போலீஸாக இருக்கட்டும், ஜென்ட் போலீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டியூட்டி பண்ணும்போது நிறைய பேர் அவங்க வந்து உயிர் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் போச்சு. அதே மாதிரி இந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ண கார்பரேஷன் அவங்க நம்மளாம் குப்பையை தூக்கி வெளியே போட்டால் பாவம் அவங்க எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போய் போய் அவங்க வந்து அதை டஸ்ட்பினில் போட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமாக அவங்க சொல்லப்போனால் விவசாயிங்க, விவசாயிங்க வந்து நம்ம அந்த டைமில் தெரியல, நம்ம வந்து ஷாப்புக்கு போனோம், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், அதெல்லாம் முடிஞ்சுது. அவங்க போகாமல் வேலைக்கு போகாமல் இருந்தால் நம்மளோட நம்மளோட கதி என்ன நீங்கள் யோசிச்சிருக்கணும்.
ஸோ அது லாஸ்ட்ல வந்து நான் யார சொல்றேன்னா டாக்டர் நர்சஸ். சொந்த ரிலேஷனே கிட்ட போக முடியாது, சொந்த ஃப்ரெண்டே போக முடியாது, புருஷங்கிட்ட பொண்டாட்டி கிட்ட போக முடியாது, பொண்டாட்டி கிட்ட புருஷன் போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டாக்டர் நர்ஸுங்க நமக்கு வந்து அவங்க பண்ண உதவி நம்ம எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா அவங்க லைஃபும் டேஞ்சர்ல போட்டு அவங்களும் ரிஸ்க்ல இதாகி நிறைய பேர் அவங்க உயிரை நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்மளாம் வந்து இந்தியன்ஸுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அது வந்து மற்ற ஊர்ல கிடையாது, இந்த ஊர்ல தான் அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க மறக்காம இருந்தா